ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான விளாக் பார்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல அந்த 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். என்னால் 4 மணிக்கு முடிஞ்சால் எந்திரிப்பேன். 4 மணிக்கு எந்திரிக்க முடியல, நம்ம நைட் லேட்டாக தூங்கியிருக்கோம்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. எந்திரிச்சு குளிச்சு விளக்கு ஏற்றியாச்சு. விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்தாச்சு. இது எல்லாமே வந்து சாம்பாருக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன சமைக்கிறதுனே புரிய மாட்டேங்குது வர வர. ஏன்னா காலையில் ஒன்று செய்யணும், மத்தியானம் ஒன்று செய்யணும். தம்பி பாப்பா வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது கேட்பாங்க, இல்லைனா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அதனால பார்த்து பார்த்து சமைக்கிறதா இருக்குது. நான் வந்து வேர்க்கடலையை பச்சையாக வாங்கி தான் வச்சுக்குவேன் எப்போவுமே. அதை பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு, இப்போ காலையில் நம்ம ஊற வச்சோம், நைட்டு ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு ஊற வச்சிங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதனால் இது வந்து 1/4 கிலோ தான் வாங்கினது. அதனால் நான் மொத்தமாக போட்டு எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு அது கூட வந்து வெங்காயம், மாங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் போட்டு கொடுத்து பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு துவரம் பருப்பு, இதையும் ஊற வச்சிடுறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடுறது. இது வந்து பழைய சாதம். இப்போ வெயிலுக்கு உண்மையாகவே சொல்கிறேன், நைட்டில் சாதத்தை கொஞ்சம் அதிகமாக வடிச்சிருங்க. வடித்து ஆற வச்சு தண்ணியை ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறு சாப்பிடுங்க. உடம்பு வந்து ஹீட் ஆகிட்டு நிறைய பிரச்சனை சொல்கிறீங்க. லேடிஸ்க்கெல்லாம் இப்போ ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது இந்த வெயில் ஓவராக ஹீட் ஆகிட்டு. அதனால் வந்து பழைய சாதம் அப்பப்போ எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. உடம்பு அப்படி ஒன்றும் நம்மளுக்கு வெயிட் போட்டுறது பழைய சாதம் சாப்பிட்றதுனால. அதனால் அதை எடுத்துக்கோங்க. இது வந்து கோவக்காய் பொரியல். கோவக்காய் பொரியல் வர்ற பொரியல் எல்லாமே சிம்பிள் தான். நான் வந்து அதை அரைச்சி ஊற்றி, இதை வறுத்து அரைச்சி ஊற்றி இதெல்லாம் பண்ண மாட்டேன். எது எது நம்மளுக்கு சிம்பிளாக செய்ய முடியுதோ அதுதான். ஆக மொத்தம் நான் சீக்கிரம் ரெடி ஆகணும், இல்லைன்னா மை ப்ரூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் லீ ஆயிடுவார். அந்த அளவுக்கு கோவம் வருது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, வேலை இருக்குது, பேக்கிங் பண்ணணும், இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ நம்மளோட நாகாசோனி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா 14 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்றத நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் கமெண்டில். வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், கால்சியம் அண்ட் அயன் பவுடர், சத்துமாவு, ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், டேண்ட்ரஃப் ஆயில், நரமுடிக்கான ஆயில், இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய இம்யூனிட்டி பூஸ்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். நான் ஆஃபீஸ்க்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். சப்பாத்தி, மத்தியானத்துக்கு சாப்பாடு, சாம்பார் எல்லாமே எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொரியர் பேக் பண்ணுறதுக்கு உட்காந்தது. கொரியர் பேக் பண்ணது வந்து எங்களுக்கு இப்போதைக்கு நம்ம போன உடனே நம்ம பேக் பண்ணது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஆனால் சாயங்காலம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணணும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு வேலை போயிட்டுருக்கோம் எப்போவுமே. நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எந்திரிச்சு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, இல்லை கடைக்கு போய் எதனா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரியும் வருவோம். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோமா, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடும். இன்னொன்று, கொரியர் பேக் பண்ணுற அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தம்பி பாப்பா அம்மாவை வீட்டுக்கு அமைச்சிருவோம். ஏன்னா பேக் பண்ணுற அன்னைக்கு தம்பி பாப்பா சேட்டை பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து திருப்பி நான் ஷெல்ஃபில் வச்சுருவேன். ஷெல்ஃபில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் திருப்பி பேக் பண்ணுவோம். அப்படி தான் எங்களோட வேலை போயிட்டுருக்கு. இப்போ இதை மூட்டை கட்டி கொண்டு போய் நாங்கள் ஆஃபீஸில், சாரி, கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துருவோம். கொரியர் ஆஃபீஸில் கொடுத்துட்டு இப்போ அவங்க வந்து இந்த எல்லா மூட்டையும் ஒரே நாளில் போட்டுற மாட்டாங்க. அவங்க வந்து டைம் எடுத்துப்பாங்க. டைம் எடுத்து இப்போ ஒரு நாளைக்கு 100 கொரியர், 110 இவ்வளவு தான் பண்ணுவாங்க. திருப்பி மறுநாள் தான் அடுத்த கொரியர் போடுவாங்க. பட் நாங்கள் கொண்டு போய் முழுசாக கொடுத்துடுறது. ஏன்னா ஆட்டோ இல்லைனா கார் இப்படி பிடிச்சி தான் போய் கொடுக்கறது. அப்போ ஒரே இதாக நம்ம கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொரியரை மொத்தமாக போய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பிளாக் மேஜிக் ஹேர் ஆயில் வந்து எப்போவுமே நம்ம இரும்பு பாத்திரத்தில் தான் ஊற வைக்கிறது. அதை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதை கொண்டு போய் சன்லைட்டில் நம்மளுடைய சூரிய குடார் உலர்த்தி அதில் வச்சாச்சு. வச்சுட்டு அங்கே கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துருவோம். உக்காந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது மறுநாள் எடுத்த வீடியோ. ஏன்னா என்னால் ஒரே நாள்லலாம் செய்ய முடியல. ஸோ இது மறுநாள் எடுத்தது. மறுநாள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் தீர்ந்து போச்சு நம்ம வீட்டில். அப்படியே பார்த்தீங்கன்னா பால் வைக்கும் போதே கேஸ் சரியாக போச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா பால் வச்சனா சரியாக போச்சு. ஆஹா, என்னடா இது, நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோமோ, எதில் சமைக்க போகிறோமோன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இது இந்த குக்கர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி மேலே வச்சுட்டேன், கீழே இடம் இல்லை அப்படின்றதுக்காக. அப்புறம் அதை இறக்க சொல்லி அதுலேயே பாலை காய வச்சுட்டு மறுநாளும் அதில் தான் பாலை காய வச்சேன். அதுலேருந்தே எனக்கு கேஸ் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆயிடுச்சு. அது வந்து அவங்களோட மிஸ்டேக் கிடையாது, எங்களோட மிஸ்டேக்கு. நான் வந்து கேஸ் தீர்ந்ததுக்கு அப்புறமா தான் புக் பண்ணேன். அடுத்து 2 நாள் கண்டினியூவாக லீவு, அதனால் எனக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ பால் எடுத்து வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் தான் திருப்பி நான் சாப்பாடும் செய்ய போகிறேன். இந்த இதை நான் ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இந்த 1 பாட் ரெசிபி தான் நான் கண்டினியூவாக 4 நாள் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு ரெசிபியை தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு தெரியப்படுத்தினா நீங்களும் கேஸ் இல்லாத நேரத்தில் யூஸ் பண்ணிப்பீங்கல்ல. அதனால தான்
நீங்க நினைக்கலாம் நாயாமா உடனே மாதிரி லூசரமா இருக்க போற கேஸ் சேர்ந்த உடனே புக் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். நம்மளுக்கு வேலை பிஸியில் மறந்து மறந்து போயிடுது. பட் இந்த வாட்டி இழுபட்டாச்சு இல்லை, இனிமேல் மறக்க மாட்டேன். நான் வந்து இருக்கிற காய்கறி எது எது இருக்கோ எல்லாத்தையுமே போட்டு ஒரு பிரியாணி மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி அதில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி தெறிக்க விட்டு அதெல்லாம் பொறிக்க விட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு. அது நல்லாவே பொன்னிறமாக வதக்கியாச்சு. வதக்குனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு விழுது தக்காளி இப்படி தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். அதே மெத்தட் தான், போடுற காய்கறிகள் மட்டுமே வித்தியாசம். சாய்ப்பா கிட்ட சொன்னேன், அப்பாப்பா அரிசி சரியாக போச்சுப்பா போய் எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு ஃபஸ்ட்டு மகியை தான் கேட்டேன் நான். அவர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க இரு வர்றேன்னு சொன்னாரா. உடனே என் புள்ள பார்த்தீங்கன்னா நான் இருக்கேம்மா நான் செய்யறேம்மான்னு சொல்லி இதை வேற காமிச்சிட்டான். யார் யார்கிட்ட வேலை விட்டாலும் சாய்தேவ் உடனே ஓடிடுவான், அவன் எடுக்கிறது ஓடிடுவான். அது அவன்கிட்ட உள்ள நான் சொன்னேன், ஏன்டா வீடியோல இதோட வந்து நிக்கிறியடான்னு கேட்டேன். அப்ப இருங்க இப்பயே கழட்டிடுறேன் ஆரம்பிச்சுட்டா, அதான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி இது எல்லாமே இந்த மாதிரி சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு, டேஸ்டாகவும் சாப்பிட்றலாம், பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை இல்லை, எல்லாமே இதுலயே முடிச்சிடும். என்ன தக்காளி வெங்காயம் வைக்கிற தட்டை சும்மாவே கழுவி வைக்க போறோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது, நான் வந்து பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு, தனித்தனியாக அது இதுன்னு போடுறது கிடையாது. ஒரே அடியாக பிரியாணி மசாலாவை போட்டு வதக்கி அதில் பார்த்தீங்கன்னா அரிசியை போட்டு கொஞ்சோண்டு ஆயில் இல்லைனா கீயை ஊற்றி லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரைஸ் குக்கரில் ஏற்றிட்டோம்னா அது இன்னுமே பிரச்சனை இல்லைன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து அந்த அடி பிடிக்கிற பிரச்சனை இதெல்லாம் இல்லை, கரெக்டாக அந்த நேரத்துக்கு ஆஃப் ஆகிடுது. எனக்கும் இந்த குக்கருக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது, உங்களுக்கும் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா குக்கரில் ஒரு சில நேரம் விசிலடிக்குது, ஒரு சில நேரம் விசிலடிக்க மாட்டேங்குது. இன்றைக்கி நான் இதில் என்னென்ன நம்ம போட்டிருக்கேன், காளான், அது என்னென்ன பயிர் மகி? மஷ்ரூமு, அது வந்து சோயாபீன்ஸு, தட்டைப்பயிறு, அப்புறம் வந்து பேபிக்கான, இது எல்லாமே ஊற வச்சு வச்சிருந்தாங்க, அதனால அதை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே போட்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு என்னன்னா நல்லா வதக்கணும். இதே ஒன் பாட் ரெசிபியை மகி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன திரும்ப பண்ணுவாரு, வதக்கல மாட்டாரு, தூக்கி எல்லாத்தையும் ஒன்னா கடுகு மொத கொண்டு ஒன்னா தூக்கி போட்டுருவாரு. டே இதுக்கு கடுகு போடக்கூடாதுரா, பரவாயில்ல எக்ஸ்ட்ரா தின்னு அந்த மாதிரி பண்ணுவாரு. என்னன்னா அதை எல்லாம் வலிச்சு வலிச்சு வெறுங்குண்டான போடுவாங்க, இது அப்படியே தான் இருக்கும், யாரும் திங்க மாட்டாங்க. போடா பாப்பாலாம் விரும்பி சாப்பிட்டா, விரும்பி விரும்பி சூப்பரா இருக்கு. மன தம்பிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஊத்தி கொடுத்தனா அவனுமே நம்மள புகழ்ந்து தள்ளிட்டான். அதனால நீங்கள் தாராளமாக இந்த சாப்பாடெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு நாள் இந்த சாப்பாடு பண்ணேன், ஒரு நாள் சாம்பார் சாதம் பண்ணேன், ஒரு நாள் ரசம் சாதமே குக்கரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒன் பாட் ரெசிபியாக பண்ணேன், ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அம்மா பார்த்தீங்கன்னா வந்தவொடனே அவங்களுக்கான வேலைகள் வறுக்கிற வேலை இருந்தால் அதை பார்ப்பாங்க, அப்படி இல்லைனா வெளியில் உட்காந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு க்ளீன் பண்ணிவிடுவாங்க இடத்த. இப்படி தான் இந்த ரெண்டு நாள் எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த விளாகில் பார்க்கலாம். நம்மளுடைய ப்ராடக்ட் வேணுன்னா கால் பண்ணுங்கள்.